நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேபிள் ரோஸ் பற்றின அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டைகர் ஸ்ட்ரிப்பில் ஆரஞ்சு கலர். பார்த்திங்கன்னா பந்து மாதிரியே தான் உங்களுக்கு பூக்கும். பூவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேயே இன்னொரு வெரைட்டி இது ரெட்டு. ஸோ இதுவும் சேம் டைகர் ஸ்ட்ரிப் தான். இதுவுமே உங்களுக்கு பந்து போல் தான் பூக்கும். பூ அழகாக பூக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பாட் ஃபுல்லாக பூத்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான். இது பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கொஞ்சம் அந்த ரெசிம்பிளன்ஸ் உள்ளது தான் டைகர் ஸ்ட்ரிப் போல். ஸோ இதுவுமே அழகாக இருக்கும். பந்து பந்தான் நிறையா பூத்துருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ அந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கேர் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா மழை டைமில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணணும். மழை ஓவராக இருக்கும்போது வச்சிங்கன்னா ராட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி சிண்ட்ரலா வெரைட்டிஸ் மட்டும் நான் சொல்கிறது. ஸோ இது எல்லாமே சிண்ட்ரலா ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சிண்ட்ரலா. இது ஒரு மாதிரி நான் பிங்கிஷ் பர்பிள் ஷேடுன்னு சொல்லலாம். டபுள் ஷேடு தான் இதுவும். இது சைஸ் இவ்வளோ தான். அந்த குட்டி சைஸில் தான் பூக்கும். மொதல் காமிச்ச மாதிரி பால் மாதிரிலாம் பூக்காது. பட் இதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாட் ஃபுல்லாக பூத்துச்சுன்னா இது வந்து ஒரு மன சாண்டில் கலர்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மன சாண்டில் கலரில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு மன பிங்கிஷ் ரெட்டு ஷேட் கலந்த மாதிரி இருக்கும். இதுவும் அழகாக இருக்கும். இதுவும் சிண்ட்ரலா தான். ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஃபேரி டெய்ல்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. தெரிஞ்சிருந்தால் எல்லோ காம்பினேஷனில் உமா பர்பிள், இது எல்லோ காம்பினேஷனில் ரெட்டு. ஸோ இது ரெண்டு கலர்ஸ் இருக்குது. இதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கங்கே ஒரு மண் எல்லோஇஷ் லைன் கூட வரும் ஸ்லைட்டாக. நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா தான் தெரியும். இது பார்த்திங்கன்னா இதுவும் சிங்கிள் பெட்டல் தான். சிங்கிள் லேயரில் தான் பெட்டல் வரும். பட் ஆனால் வந்து எல்லோவில் ஒரு மாதிரி எட்ஜஸ் மட்டும். இது வந்து உங்களுக்கு ஜம்போ. ஜம்போவில் இது ஒரு மாதிரி டபுள் ஷேட்னு சொல்லலாம். இதுவும் அழகாக இருக்கும். அப்புறம் இவங்க சேம் சிங்கிள் பெட்டல் தான். பட் இவங்க சம்டைம்ஸ் ரெட்டாகவும் பூக்குறாங்க, பிங்க்காகவும் பூக்குறாங்க. இது ஒரு மாதிரினா பிங்க் ஷேடு. பட் இவங்க ரொம்ப நாளாக சிங்கிள் ஷேடில் தான் பூத்துட்ருந்தாங்க வெயில் தாங்காமல். இப்போ ரீசெண்டாக மழை பெய்யும். ஸோ கலர் சேஞ்ச் கொடுக்குறாங்க. டபுள் ஷேடாக வராங்க. அழகாக இருக்குது லைன் லைனாக. ஸோ இது டிஆரா. டிஆராவில் ஒயிட், அதில் லைட் பிங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.